அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளியில் போகிறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் இந்த இடம். இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இளம்பிள்ளையிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் பெருவாங்கனப்பட்டி பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு 1 ஹவர் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு இடம் சூஸ் பண்ணிங்கன்னா, இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இது எங்கே என்ன எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் ஃபூல். அதாவது நம்ம இன்றைக்கி ஸ்விம்மிங் ஃபூல் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இளம்பிலேருந்து பெருவாங்கனப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா அடுத்தது இளம்பிலேருந்து அடுத்தது வந்து சந்தைப்பட்ட ஸ்டாப். இது பார்த்திங்கன்னா நமக்கு இடது பக்கத்தில் வந்து உழவர் சந்தை, அப்படியே முன்னாடியே போயிட்டு இருந்து பார்த்திங்கன்னா இது சந்தைப்பட்ட பஸ் ஸ்டாப்பு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து சந்தைப்பட்டில் வந்து வெள்ளிக்கிழமை கண்டால் எப்பயுமே வந்து சந்தை கூடும். இந்த அருகில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து காய்கறிகள்லாம் வந்து வாங்குவாங்க. இது முன்னாடி இருக்கிறது வந்து மாரியம்மன் கோவில். இங்கே ஏப்ரல் மாதத்தில் வந்து பண்டிகை வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. அடுத்தது அப்படி போயிட்டு இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் இருக்குது வாரி பேக்கரி. இந்த ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடி போகலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம். இப்போ என்ன வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து சந்தைப்பட்டிக்கு அப்புறம் அடுத்தது பெருமாங்கன்பட்டி பஸ் ஸ்டாப் வரும். அடுத்து இது வந்து பெருமாங்கன்பட்டி பஸ் ஸ்டாப்பு. இதில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் போனீங்கன்னா கல்பாறைப்பட்டி போயிட்டு நீங்கள் வந்து சேலம் போகலாம். இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா காக்காப்பாளையம் போயிட்டு சேலம் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த வந்து ஒரு ரைட்டு, ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டு வரும். இந்த ரைட்லேயும் நீங்கள் போகலாம் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு. பட் நாங்கள் எந்த வழியை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக, இங்கே முன்னாடி வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும், அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும். இந்த ஸ்கூலை ஒட்டி வந்து இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்கூலோட ஒட்டி வந்து ரைட் சைடில் ஒரு வழி போகும் பார்த்தீங்களா, இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். நீங்கள் இந்த வழியில் அப்படியே பொறுமையாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு வரும் சின்னதாக. எடுத்துக்கோங்க இந்த ரோட்டில் வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்துக்கோங்க. அப்படியே லெஃப்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அடுத்து வர ஃபஸ்ட்டு ரைட்டு இந்த வண்டி வந்து பார்த்திங்களா இந்த ரைட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட்டில் எடுத்து நேராக போயிட்டே இருங்க. நாங்கள் என்றைக்கி போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி போனோம். இன்றைக்கி 1ஆம் தேதினால் வந்து முன்னாடி வந்து நாங்கள் போயிட்டுருக்க வழியில் வந்து தேங்காய் சுட்டுட்ருந்தாங்க. அதாவது சேலத்தில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி வந்து தேங்காயில் வந்து சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் போட்டு நெருப்பில் சுட்டுட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. அதுதான் சுட்டுட்ருக்காங்க. அப்படியே முன்னாடி நம்ம நேராக போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இடையில் வந்து எங்கேயுமே வளைய தேவையில்ல, கொஞ்சம் தூரம் அப்படியே நேராக போயிட்டே இருங்க. நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேராக வந்து ஒரு தென்னை மரம்லாம் தெரியும் பார்த்திங்கன்னா. அதுலேருந்து நீங்கள் இப்போ ரைட் எடுத்துக்கோங்க. ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். ரைட் எடுத்து போயிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து தென்னந்தோப்பு தெரியுது பார்த்திங்களா. தென்னந்தோப்புக்குள்ளே தான் வந்து ஸ்விம்மிங் ஃபூல் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2-3 மணி வரையும் இருக்குது. சில நாள் பார்த்திங்கன்னா 4 மணி வரையும் கூட இருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ கூட வரவங்க கூட ஸ்விம்மிங் பூல் போயிட்டு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஸ்விம்மிங் பூலோட என்ட்ரன்ஸ் கேட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. வாங்க போய் ஸ்விம்மிங் பூலை பார்க்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு அதை இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. சுற்றி வந்து வெளியெலாம் போட்டிருக்காங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு நல்ல தண்ணியாக தான் இருக்கும். டெய்லியும் ஈவினிங் கண்ட தண்ணி எடுத்துக்குவாங்களாம்மா. நாங்கள் வந்து 2 நாள் போனோம். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து 4-5 பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அதுவரை நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஜாலியாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இடம். அடுத்து நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டே ஒரு 1 வீக் வந்தாவே போதும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸ்விம்மிங் பூலோட எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5.5, அதாவது 5.5 அடி கெடுத்த அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூலோட கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
நீங்கள் வெளியில் எங்கேயும் போகிறது போல் எலம்பிள்ளையிலே வந்து ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது. நீங்கள் வந்து ஒன் ஹவர் வந்து வந்து என்ஜாய் பண்ணும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆள் பிடிக்குங்க.